வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுதான் இதுதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ரியல் குரோ சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எந்த கேம் பேர் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் சென்ட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம் நான் கேம் பிளே பண்ணி யூடியூப்பில் கேம் ஒரு வீடியோ விடுவேன் விடுவேன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே போடலான்னு இருக்கேன். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களும் நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லுன்னு வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணும் அந்த கேம் பிளே மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த கேம் பிளே அந்த கேம் வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி எப்படி ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ மொத்தம் கேம் பிளேவாக தான் போட போகிறேன். இந்த ரியல் ப்ளே சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம் பிளேவாக தான் வரும். ஸோ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போடுறதில்ல ஸ்டார்டிங் இதுவரை யாரும் போடாதான் போடணும் நினைச்சு நான் போட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம சேனலோட லிங்க் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அந்த லிங்க் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் இதில் ஒரு நம்ம போகிற வீடியோவில் போடுங்க அந்த கேம் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் கேமில் போடுறேன். ஸோ இப்போ இருந்த ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் கேமில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரீ ஃபயர். இது நம்ம டாக் பண்ணுறதுலாம் காசு இல்லை. ஸோ இதான் அதனால் 100 சப்ஸ்கிரைபர் வந்து ஓரளவுக்கு காசு. ஸோ 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா ஸோ 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் கேம் பிளே ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே போடுறேன் இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ஏற்றுனுவாங்க கண்டிப்பாக கேம் பிளே போடுவேன். இந்த ஆப்பு இந்த கேமோட லிங்க் வந்து கட்டி வீடியோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் 8 வரை உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கிட்ட தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் ஸ்டேரிங் மாதிரி அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தான் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் செல் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டேரிங் ஸ்டேரிங் அது ஸ்டீரிங் ஸ்டேரிங்னா எங்கள் மொழியில் சுவைக்கிறோம். வந்து படிந்தென்ன சுடும் பகலவன் மறையுமா அந்த பகை மூட்டம் வந்து படியாமல் எங்கள் இந்த வீல் மாதிரி பார்த்தீங்கன்னா டச் குச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆபத்தான கொஞ்சம் நீங்களும் இந்த மாதிரி ஓட்டணும் ஆசைப்பட்டீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டவுன்லோட் பண்ணி கேம்
ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுவாங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபயர் இன்ஜின் கேம்னு போனாங்களே ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் வரும், ஃபயர் இன்ஜின் சிமுலேட்டர் இந்த கேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா. சரி, இதில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய. ஸோ கீர் நான் மாற்றி மாற்றி தான் ஓட்டுறேன். ஸோ ஸோ ஓனும் ரொம்ப ஆகும்னா 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்து விட்டோம் வந்து விட்டோம். 5 கிலோமீட்டர் 4 மோதிட்டேன் கொஞ்சம் தும்புற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்ப மோதிட்டேன். என்னாச்சுன்னு தெரியல, இன்னி எனக்கு கோல்ட் ஆகிடுறதுனால ரொம்ப தும்பல் வர மாதிரி இருக்குது. ஸோ அடிக்கடி இது ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிற வீடியோவில் நான் கரெக்டாக விளையாடுவேன். இந்த கேம்லாம் எனக்கு விளையாட தெரியும். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாததுனால தும்பல் வர மாதிரி ஆச்சு. இது நேராக தும்ப சோழ எடுத்துகிட்டு போய் விற்கிட்டேன் வண்டியை நேராக எங்கேயோ எடுத்துகிட்டு போய் இதோ வந்துச்சு. நிறுத்திடலாம், சைரன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபயர் இந்த ஸ்டியரிங் ஹேண்ட் இருக்கும், இந்த ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா நெருப்பு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து இது வந்து இப்படி முன்னாடி போகிறது. இது வந்து மேலேக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சைட்டில் கொயா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை குத்திங்கன்னா தண்ணி வரும். ஸோ அதோட அடிப்பகுதியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடிப்பகுதியில் அடித்தாலும் வேறு சீக்கிரமாக குறையும், அதெல்லாம் தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். இதில் இருக்கிற நான் மொத்த இந்த கேமில் இருக்க நான் மொத்த இது சொல்கிறேன் நான். இப்போ தண்ணி அப்போ வந்து நேராக மேலே தூக்குங்க, மேலே தூக்குனீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டில் இருக்க போக மாட்டுது. லைட் கீழே இருக்கலாமா? ஸோ இதே மாதிரியே தான் பண்ணணும். தண்ணி காலி ஆச்சுன்னா எப்படி பிடிக்குது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது. இந்த கேம் இறக்கி ஒரு தட்டி விளையாடி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எங்களுக்கு தண்ணி மொத்தம் காலியாக இருக்க போல இருக்குது. ஸோ தண்ணி ஃப்ரீ தான், காசுலாம் இல்லை. ஸோ பெட்ரோல் மட்டும் தான் காசுலாம் வந்து வண்டிக்கலாம். ஏன்னா இந்த க்ரீன் கலர் வந்தோடனே நிற்கும் தான் தண்ணி. இந்த சிம்பாட்டிலாம் ஆகும் 8, 7, 6, 5 இந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் போகுதுல்ல. இந்த பர்சன்டேஜ் கணக்கில் நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜ் முடிஞ்ச உடனே தண்ணி ஆஃப் பண்ணலாம். ஏன்னா நெருப்பு இருக்கானோ க்ரீன் கலர். ஸோ நானும் தண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மொத்தம் 6 லிட்டர் இருந்ததில் 28 லிட்டர் தான் மிச்சம் இருக்குது. ஸோ மேலே ஜன்னல் மாதிரி இருக்குங்களா, அடுத்து இப்படி குடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு பார்க்கலாமா டோட்டலாக? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கு. வாட்டர்லாம் நம்மளுக்கு வந்து 439 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மயப்பே மயப்பேன்னா யோகா பண்ணுவீங்க. இது ப்ளூ கலர் இருந்துச்சுனா ரொம்ப வேகமாக பண்ணணும்னு அர்த்தம். சரி, அடுத்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் இது மேப்பு. மேப் பார்த்தீங்கன்னா ரூட்டு. ஓகே, இது ஜிபிஎஸ் எந்த இடத்துல ஓவரோ ஃபயர் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா இது சீட் மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணுறது. முன்னாடி பின்னாடி முன்னாடி தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ பண்ணிட்டு இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சு செஞ்சு வந்துடும். சரி, திருப்பி ஃபஸ்ட் கியர் போட்டு. ஸோ வாட்டர் டேங்க்லோ. சரி, இப்போ தண்ணி காலையாச்சு. தண்ணிக்கு எங்கே போகிறது? ஃபயர் ஸ்டேஷன், ஃபயர் டிபார்ட். ஃபயர் டிபார்ட்னா நியூ ஐட்டம்ஸ். ஸோ நாங்கள் போகிற வயலில் 28 கிலோமீட்டருக்கு போட்டுருக்கலாம் இல்லை. சரி ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி எங்கே இருக்குது? அது ஒரு தண்ணி. ஸோ அவ்வளோ தூரம் போய் யூடர்ன் பண்ணி தான் வரணுமோ? இல்லை இல்லை, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு தண்ணி கோயா இருக்குது. அங்கே நம்ம அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். எவ்வளோ அந்த தண்ணி கோயாண்ட போய் இப்போ எப்படி ஃபயர் பட்டன் ஐட்டம் பண்ணிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஐட்டம் பண்ணிக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணிங்களா? தண்ணி பிரேக் போட்டு பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு பாரு. அங்கிட்ட பார்த்திங்கன்னா 78 லிட்ரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்ரு ஆகிருக்கு. ஸோ திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து இருக்குன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு தான் எழுதணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிடுங்க. பெல் பட்டன் ஐத்தி ஆல் இன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரொஃபஷனல் வராது. ஸோ அதனால் ஆல் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் நான் போடுற வீடியோ புஷு 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 புஷுன்னு வரும். ஸோ நான் உங்களுக்கு காமெடி பண்ணணும்னு சொல்லிச்சுனா காமெடி வீடியோ போட சொல்லுங்கள். ஸோ வெல்கம் பேக். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.